ஐயோ இன்னைக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியலையே, பேர் மட்டும் சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ வேறு பார்க்கலையே, செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு, எக்ஸைட்மெண்ட்டாக யார் வர போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவங்க பேர் மட்டும்தான் தெரியும், இது வரைக்கும் நேரில் கூட நான் பார்த்ததில்ல. கை கொடுங்க, உங்களுக்காக தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளீஸ் சீட். என்ஆர்எஸ் ராயல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு மோஸ்ட் ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். எந்த டே? சுதந்திர தினம். ஸோ எல்லாருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க வந்தப்பே வந்து நான் அப்படியே அந்த பா அப்படின்ற ஷாக்லேருந்து இன்னும் வெளில வரல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பராக இருக்கு. உங்கள் பேர் ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்க. உமா மகேஸ்வரி. ஓகே, சூப்பர். இப்போ ஆரம்ப காலத்தில் கலவாணி படத்துலேருந்து இப்போ பாகுபலி வரையும் நல்லா ஹிட் ஆகிருக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா அது காட்ஸ் கிரேஸ். சரி, ஓகே. நம்ம நார்மலாக இன்டர்வியூ மாதிரி போகாமல் இன்றைக்கி ஆகஸ்ட் 15 வேறு. ஸோ அதனால நான் வாழ்க்கையிலே செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சுருக்கேன். நான்லாம் காஃபி போட்டிருக்கேன்னா பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்காக காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ காஃபி. யா யா, ஓகே, குடிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? காஃபி நல்லா இருக்குமா? சாப்பிடலாமா? ஆ, ட்ரை பண்ணுங்க. ஓகே. எப்படி இருக்கு? யா, பரவால. ஓகே. பரவால. பரவாலையா? இதுக்குனே நான் வந்து ட்விஸ்ட் ட்விஸ்டா கேள்வி கேட்கல உங்ககிட்ட. பாது, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஈஸியான क्वेश्चंस क्वेश्चंस ஈஸியா கேப்ப அப்படினு சொல்லிட்டு காஃபி நல்லா இருக்குன்னு போய் சொல்றாங்க. இன்னைக்கு இவங்களுக்காவே பயங்கரமான கேள்வி. பயங்கரமான கேள்வி தான் அது, இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஈஸியா கேட்கலாம். சரி, ஓகே. இப்ப அப்கமிங் மூவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ செம பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் செம மூவி பண்ணிட்டு இருக்கேன். அர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியூ ஹீரோயின், அவங்களுக்கு தான் டப் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் பேசும்போது ஹஸ்கி வாய்ஸ்ல பேசாத. ஏன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டேய், எனக்கு ஒரு மாதிரியா தானா இருக்கு? இந்த மாதிரி பொண்ணுங்களால என்ன பண்ண முடியும்? யாருக்கும் தெரியாம அழ முடியும், இல்லைனா எங்களோட ஃபீலிங்ஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை மட்டும்தான் போட முடியும். எங்களோட சுதந்திரம் அவ்வளோதான். சரி, நம்ம வந்து ஃபேமிலி போயிடலாம். உங்கள் ஃபேமிலியிலலாம் எப்படி இருக்காங்க? யார் யார் எல்லாரும் நல்லா இருக்காங்க? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி. ஓகே, நான் தான் பெரிய பொண்ணு. அண்ட் இப்போ ரீசெண்டாக என்கேஜ் ஆயிருக்கு. ஸோ என்கேஜ்மெண்ட். என்ன என்ன சொல்கிறீங்க? என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம். எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு காஃபிலாம் போட ட்ரை பண்ணி என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு மனசு வச்சிக்கல மேடம். I'm engaged. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். வந்தாச்சு, வேறு வழி கிடையாது. நம்ம அப்படி தான் மாறிக்கணும். நம்ம அப்புறம் மாறாமல் என்ன பண்ண முடியும்? சரி, இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வரணும்னு எதுக்காக ஆசைப்பட்டீங்க? நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தேன், நான் நினைக்கவே இல்லை. என்னென்னா, சும்மா ஃப்ரெண்டோட டப்பிங் போயிருந்தேன். அவள் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸ்கூல்மேட். சரி, ஏன் வை டோன்ட் யூ ட்ரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ மைக்கில் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசினேன். ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோயின் வாய்ஸ். ஆமாம், அப்படி தான் நினச்சேன். என்ன சின்ன புள்ள தலைவாலாம் இருக்குது? அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, இந்த மாதிரி ஹீரோயின் வாய்ஸ் இது நல்லா, ஹீரோயின்ஸ்க்கெலாம் நீ நிறைய டப்பிங் பேசுவேன்னு அங்கே சவுண்ட் இன்ஜினியர் சொல்லியிருந்தாரு. நான் அப்போ நம்பலை. ஆனால் அது அவர் சொன்ன வாய் முகூர்த்தம். நிஜமாகவே நான் நிறையா ஹீரோயின்ஸ்க்கு ஆமாம் டப்பிங் பண்ணுறேன். பெரிய விஷயம் இல்லை. சரி, நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு எந்த ரொமான்டிக் டைலாக், அதாவது ரொமான்டிக் டயலாக் வந்து நான் என்ன டயலாக்னே கேட்க வரல, பட் ரொமான்டிக்னு ஒண்ணே நீங்க மைண்டுக்கு மாட்டீங்க. கல்யாணம் மூலமா? ஆமா. என்ன ஆக போகுது? லவர் ஞாபகம் வந்தறதா? சரி, ஓகே, சொல்லுங்க. ஓகே, சோ ரொமான்டிக் டயலாக்னா குக்கு படத்துல வந்து நிறைய ரொமான்டிக் டயலாக்ஸ் இருக்கும். அப்படிங்களா? சரி, ஓகே. அந்த படத்துல இருந்து இப்ப நீங்க பேசின டயலாக் வந்து நான் கம்ப்யூட்டர் ஜி வந்து ப்ளே பண்ண சொல்லுவேன். அதே மாடுலேஷன்ல அதே ஃபீலோட நீங்க என்கிட்ட பேசி காமிங்க. ஓகே, ஓகேவா? உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு கோச்சிக்க மாட்டாரு. அவர்க்காக தான் நான் இது வந்து சொல்ல போறேன். ஆமா, சாரி பாஸ். நீங்க இருக்க வேண்டிய இடம் ஒரு சின்ன சேஞ்ச், சும்மா ட்ரீம் தான். ஓகேங்களா? நான் இப்ப பேசுங்க, நான் ஃபீல் வரேன். ஓகே. ஏ லூசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, அக்கப்படீங்களே, சூப்பரான டைலாக், செம்ம. இந்த டைலாக வந்து நீங்க இன்னும் ஃபீலோட சொல்லுங்க, நல்லா இருக்கு. ஒரு இன்னும் ஃபீலோடவா? ஓகே. லூசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆகா, தெய்வமே, இந்த வாய்ஸுக்கு தான் தமிழ்நாடே வந்து நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்காக இருக்காங்க போல. பட் நீங்கள் வந்து ஃபேன்ஸை நேரில் மீட் பண்ணிருக்கீங்களா?
நேரில் மீட் பண்ணதில்லை எனக்கு நிறைய அந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்புவாங்க, வெரி நைஸ் உமா அப்படின்னு சொல்லி. ஒரு சில மூவிஸ் ஆஃப்லேட் வந்து நான் ரொம்ப ஒரு ரெக்கக்னிஷன் வந்திருக்கு இந்த இறுதி சுற்று பாகுபலியிலேருந்து. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா, நான் வந்து உங்களுக்காக நான் ஆக்சுவலி சர்ச் பண்ணியிருந்தேன், உங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் மெசஞ்சரில் நிறைய பேர் அனுப்புவாங்க இந்த மாதிரி, அம்மா காட் பிளஸ் யூ அப்படின்னா ஸோ ஸ்வீட் நடக்கும்போது நினைச்சாரு. ஆனால் இறுதி சுற்றுன்னு சொன்ன உடனே அவரே ஷாக் ஆகிட்டாரு, என் பொண்ணு என்ன ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குமா அப்படின்னு. என்ன சண்டை வந்தால் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு அடிக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு பார்க்க வந்ததுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரெடிஷன் படி புடவை கட்டி பூலாம் வச்சு அப்படி உட்கார வச்சாங்க, அவர் வந்து நம்பலை, நான் தான் பேசுனேன் அப்படின்னு நம்பவே இல்லை. நீங்கள் சொல்லும் போது என்னாலே நம்பவா. ஸோ அவர் வந்து ஷாக் ஆகிட்டாரு. நான் அவங்க ஃபேமிலியிலேயே எல்லாருமே ஓகே இறுதி சுற்று நீதான் பேசுனியா நீதான் பேசுனியான்னு. இப்போ கூட அவருக்கு அந்த முகமது அலி டயலாக்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை வந்து திரும்ப திரும்ப கேட்டு நீ எனக்காக அதை பேசு பேசுன்னு சொல்லுவார். ஸோ அதை போக பேசுவேன் அவருக்காக. அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஆமாம், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம். ஆக்சுவலி என்னன்னா அந்த இறுதி சுற்று மூவி பார்த்ததுக்கப்புறம் வந்து அவர் நினைக்கல என்னென்னா ஓகே ரித்திகா சிங் நார்த் இந்தியன் அவங்க டப் பண்ணியிருக்க மாட்டாங்க நல்லா தெரியும், யாரோ பேசியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவர் நினைக்கவே இல்லை. சத்தியமா நானும் நினைக்கல. ஓகே இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு, பட் இருந்தாலும் நான் போட்ட காஃபி வந்து ஆறிடும், மனசு கஷ்டப்படும். ஸோ அதனால காஃபியை கொடுத்துருங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுமாரா இருந்தாலும் ஏதோ பார்த்தீங்களா, என்ன பிரேக் கூட ஒழுங்காக சொல்லோட பாட்டுருக்கேன். நம்ம சுதந்திரத்திட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு குட்டி அழகான பிரேக் வரும்போது அதுக்குள்ளே காஃபி குடிக்க போகிறாங்க. ஓகேவா, நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க.